நன்ற இவ்வுலகத்து உயிர்களை பசி நிறைத்து நின்று வரும் உணவுப் பொருள்களை உண்டாக்க வல்ல மழை பொய்த்து பெய்யாது நாட்டில் வளம் குன்றினால் உழவர் ஏறெடுத்து முழுதும் பயனில்லை. அதனால் உழவுத் தொழிலை மேற்கொள்ள மாட்டார்கள். பெய்யாமல் மக்கள் வாழ்வை கெடுக்க வல்லது மழை. அவ்வாறே பழம் கெட்டு வறட்சியில் தவிப்பவர்களுக்கு உற்ற துணையாய் புரிந்து காப்பதும் மழையே ஆகும். வானிலிருந்து சிறு மழை விழாமல் மாறி அளவாய் பொழியும் தலையுணரி அளவாய் பொழியல கடலிலிருந்து மக்கள் நகமாய் வளர்ந்து செல்லும் மேகம் திருப்பவும் மழையாக மாறி கடலிடம் சேராமல் இருந்தால் அந்த கடலும் வளம் குன்றியதாகிவிடும். மழை பெய்யாமல் இருந்தால் இந்த உலகில் தேவர்களுக்கு நடக்கும் திருவிழா பூஜை புரஸ்காரங்கள் மட்டுமன்றி தினசரி வழிபாடும் நடைபெறாது. வானம் மழையை வழங்காவிடில் நாம் பிறருக்கு செய்யும் தானமும் நமக்காக செய்யும் தவமும் செய்ய இயலாது போகும். நீர் இல்லையென்றால் யாராலும் உலகில் வாழ முடியாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைத்தார். இவ்வளவையும் நமக்கு செய்து கொடுத்தவர் வான் சிறப்பு என்ற வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர். ஆனால் அதே மழை அளவுக்கு மீறி பெய்யுமானால் அது எப்படி அன்புடன் அளவுக்கு மீறி அனுபவித்தால் நன்றாகிவிடுமோ அதே மாதிரி மழை மக்களுக்கு வேறுபட்டார். இதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது பரம்பொருளுக்கு. ஆகையால் பரம்பொருளுக்கு நம்முடைய சாட்சியத்திற்கு அளவான மழை பெய்ய வேண்டி சாட்சியம். ஏறி குளம் கிணறு ஆறியெல்லாம் எடுத்து வருகை மாறி அளவாய் செய்ய மாறி அளவாய் மாறி அளவாய் மக்கள் நலமாய் முருகாச்சரணம் முருகாச்சரணம்.